கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடிஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன் முக்கியமான வீடியோன்னு சொல்கிறேன்னா ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியுடைய டேரக்டர் வந்து சிஎன்பிசி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் எதுலெல்லாம் பொல்லிஷாக இருக்கார் எந்தெந்த கம்பெனிலாம் ஃபோக்கஸ் இருக்காரு எந்தெந்த கம்பெனிலாம் ஃபியூச்சரில் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த ஷார்ட் டேர்மில் வந்து எதெல்லாம் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நல்ல லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையுமே அப்படியே சம்ரைஸ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வெல்கம் டு காசு பணம் இப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய இன்வெஸ்டார்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது எஃப்ஐஎஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரிட்டெயில் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரிட்டெயில் ஹோல்டிங் ஒரு ஷேர்ல வந்து அதிகமாக இருக்குது பப்ளிக் ஹோல்டிங் அதிகமாக இருக்குன்னா அந்த ஷேரில் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது ஓகே ஆனால் ரிட்டெயில் ஹோல்டிங் கம்மியாக இருந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருக்குது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கம்பெனி வந்து ஏதோ இருக்குது அதாவது இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை ஃபியூச்சரில் இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்புகிறாங்க அதனால தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாமளே வந்து ஒரு கம்பெனியில் சாதாரணமாக நீங்கள் வந்து ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ ஒரு லட்சமோ போடுறதுக்கு வந்து அவ்வளோ விஷயங்களை யோசித்து பண்ணும்பொழுதே பல பேருடைய எல்லாம் அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸுடைய ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எஃப்ஐஎஸாக இருக்கட்டும் அவங்க எந்த அளவுக்கு பார்ப்பாங்கல்ல அதனால தான் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து என்ன ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறாங்க மார்க்கெட் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகேவா அதனால தான் ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் டைரக்டர் சஞ்சீவ் பாசின் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ உங்ககிட்ட ஷேர் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா மே மாதத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுன்னு வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்கிறார் என்னடா எப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன்னா மே மாதத்தில் நிஃப்டி வந்து எயிட்டீன் தௌசண்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்றாரு சூடு அணைக்காத தான் குறை அந்தளவுக்கு அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு எயிட்டீன் தௌசண்டை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறார் நிஃப்டி பதினெட்டாயிரத்தை டச் பண்ணும் தாண்டி போகும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஆல்ரெடி செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே நிஃப்டி இருக்கு ஓகே அவர் அப்ட்ரன்ட் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பதினெட்டாயிரத்தை கிராஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகே ஆனால் இவர் என்ன சொல்றாருனா மே மாதத்துல நிஃப்டி வந்து பதினெட்டாயிரத்துக்கு மேலே போயிடும் பதினெட்டாயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு போயிடும் சோ அப்போ உங்களால லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இப்பவே நீங்கள் வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் மேபி வந்து நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே எழுது ஒரு விளாட்டுகள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயமா இருக்கு சரி இப்போ சஞ்சீவ் பசின் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாம் புள்ளிஷா இருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியில் நிறைய ஷேர்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்களா அண்ட் இந்த ஷேர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இப்போ ரீசென்ட் டைமில் கீழ இறங்குனிச்சு இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் ஆகிட்டு இருக்கு பட் இந்த ஐம்பத்தி ரெண்டு வரங்களில் அதிகபட்சமா போனது அறுநூத்தி வரைக்கும் போயிருக்கு இறங்குன்னு வந்து நானூற்றி ஐம்பத்தி வரைக்கும் இறங்கிருக்கு ஸோ இந்த டிக்ளை ஆன பீரியட் இருக்கு அந்த பீரியடில் அதிகமாக நாங்கள் எஸ் லைஃப் இன்சூரன்ஸை அக்யூமலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஓப்பனாக சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இவர் சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மற்ற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸை விட இந்த ஹெஸ்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோங்கிறாரு அடுத்தது இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் இவங்க சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து ஏற்கனவே நிறைய ஷேர்ஸ் இங்கே வாங்கி வச்சுருந்தாங்களாம் இப்போ இன்னும் அதை அந்த ட்ரெண்ட் அப்படியே கன்னியூ ஆகிட்டே இருக்க நாங்கள் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கிறோம் பையிங் ட்ரெண்ட்லேயே இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு அப்படி பையிங் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் கம்பெனி வந்து லாஸ்ட் இயரில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான ஆர்டர் புக் எடுத்திருக்காங்க அண்ட் இந்த இயரில் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க டாக் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பாக கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த கம்பெனியில் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிலையன்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது இந்த ஷேர்ஸில் வந்து நாங்கள் அக்யூமிலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறார் அடுத்தது ஐடி செக்டர் எப்படி இருக்கும்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஐடி தான் மார்க்கெட்டில் இருக்க போகுது எங்ககிட்ட ஏற்கனவே ஹெச்சிஎல் டெக் டெக் மஹேந்திரா அதுக்கப்புறம் ஓ சிஸ்டன் சிஸ்டம் இந்த கம்பெனியோடய ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் நாங்கள் அக்யுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ ஐடி கூடிய சீக்கிரம் ஆகும் ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருக்காரு அடுத்தது ஆட்டோமோவில பொறுத்த வரைக்கும் எந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க எதில் புள்ளிஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டாட்டா மோட்டார்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அண்ட் பாஷ் கம்பெனியே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அண்ட் மாருதியும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறார் இதில் டாட்டா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த பாஷ் இருக்குல்ல பாஷ் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இருபத்தி ரூபாய்க்கு போனால் கூட நான் விற்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த பாஸ் வந்து இப்போ பதினெட்டாயிரத்தி எண்ணூறுவா ரூபாய் ரெஞ்ச் ரிட்டட் ஆகிட்டு இருக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ்னு இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு இறங்குன்னு பன்னெண்டாயிரம் வரைக்கும் இறங்கிருக்கு பாஷ் வந்து ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி கம்பெனி ஸோ பாஷ் கம்பெனி மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் இவர் ஏன் பாஸ் அண்ட் டாடா மோட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாருன்னா ஜெர்மனி பிரான்ஸ் யூகே மாதிரியான யூரோப்பிய நாடுகளில் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே இருந்து தான் இவங்களுக்கு வந்து அதிகமான பிசினஸ் வருது ரெவன்யூ வருது ஓகேவா ஸோ அதனால இந்த கம்பெனிஸுடைய ரெவென்யூ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மதர்சன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா யூரோபீஸ் ரீபவுண்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் அண்ட் மாருதி பத்தி ஒரு சொல்றது என்னன்னா பேசஞ்சர் வெஹிக்கள் செக்மெண்ட்ல வந்து ஏற்கனவே லீடராக இருக்கிறாங்க அதில் அடுத்த கட்டமா இவங்க இன்னும் மேலே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் மாருதி அதனால மாருதியை வாங்கலாம் அப்படிங்கிறார் அடுத்தது வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த மெட்டல் ஸ்டாக் ஹெவி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா அதுலலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க பண்ணியிருக்கிறோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதாவது சிக்லிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஸ்டீலாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இதெல்லாம் நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு அதாவது கிராசிம் கம்பெனி ஹிண்டால்கோ டாட்டா ஸ்டீல் எல்என்டி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது ஏன்னா அதில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வச்சிங்க அவர் என்ன மென்ஷன் பண்ணுறதுனா ஸ்மார்ட் மணி வில் ஷிஃப்ட் ஃப்ரம் ஐடி டு சிக்னிக்கல் செக்டார் அப்படிங்கிறார் அதாவது ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து செக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது ரொம்ப ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் சொல்கிற விஷயம் அதே மாதிரி டிஎல்எஃப் கோத்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் மாதிரியான இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல ஸோ இந்த கம்பெனிஸ்லையும் அதிகமான ஷேர்ஸை வச்சுருக்காங்க அக்யூமிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து தான் இவர் மென்ஷன் பண்ணுற ஒரு முக்கியமான கம்பெனி அனுப்பம் ரசாயனம் அப்படிங்கிற ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனி இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே போயிருக்கு இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ரெண்டு மூணு மாதம் கூட கிடையாது ஃபெப்ரவரி மாதத்தில் ஐநூற்றி எழுபது ரூபான்னு இருந்த இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து இப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு மெலேட்டட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த கம்பெனி மட்டுமே இவங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்மில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ரிட்டர்ன் கொடுத்துக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு நான் ரொம்ப நாளில் வந்து புலிசா இருக்கேன் அப்படின்ட்டு தாண்டி லார்ஜ் கேப் எதுலெல்லாம் நாங்கள் இருக்கும் அப்படின்னு கிராசிம் ஏபி கேபிடல் டாடா ஸ்டீல் ஜேஎஸ் மார்க்கெட் காரணம் என்னன்னா டிசிஎஸ் அண்ட் ரிசல்ட் அதுக்கப்புறம் சில மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸ் எல்லாம் அவங்களுடைய புக்கை பேலன்சிங் பண்ணாங்க அப்படி ஒரு நெருக்கடியான நிலைமை மார்க்கெட்ல இருந்தாலும் கூட

ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸை நம்பி மட்டும் நாம் கிடையாது ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு பேக் போனாக இருக்கிறாங்க அவங்க தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பதினாறாயிரத்துக்கு மேலே இருந்த நிஃப்டி வந்து இப்போ பதினேழாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படின்னு இருக்குது ஈக்குவல் ஆகிருக்கு ஓகே ஸோ இது மே பதினஞ்சாந்தேதி வாக்கில் பதினெட்டாயிரத்துக்கு மேலே போகும் அப்படின்னு அவர் அடித்து சொல்கிறார் மே பதினஞ்சு தான் வந்து அவர் கொடுக்குற டெட்லைன் அதுக்கப்புறம் பாருங்கள் நிஃப்டி பதினெட்டாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு எந்தெந்த செக்டார்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாருனா மெட்டல்ஸ் சிமெண்ட்ஸ் பேங்க்ஸ் ரியல் எஸ்டேட் நிச்சயமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறாரு இந்த ஷார்ட் பீரியடில் ஓகேவா ஸோ இவர் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியோட டிரெக்டர் மார்க்கெட் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுடைய யூஸ்லாம் எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால தான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸில் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த பெல்லைக்கானே ஒரு அடிச்சுட்டு வைங்க அண்ட் இவ்வளோ நேரம் நான் நிறைய ஷேர்ஸெலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம் எதுவுமே சஜஷனோ அட்வைஸும் கொடுக்கிறது கிடையாது எல்லாமே பியூர்லி எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபிரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணும் அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்து Thing Thank you so much.